செம்மையா இருந்ததுரா. அதுக்காக ஊத்துறா இன்னொரு கட்டிங்க. என்னட அடியா ஜூஜு இவ்வளவு ஓனனே மூடியில ஊத்துங்க. டேய் மூடியில குடிக்கிறதுக்கா இவ்வளவு வெறித்தனமா பார்த்த? அண்ணே கசக்குமா? பரவாயில்ல குர்ற. அண்ணே வாட வருமா? குடிக்கிறதே மூடியில வாட அடிக்குமா கசக்குமான்னு குர்ற. தக்காளி சரக்கு முதல்ல கசக்கும், அப்புறம் சொர்க்கத்துல மதப்புண்ட. ஆனா கல்யாணம் முதல்ல இனிக்கும், அப்புறம் போக போக கசக்கு. வாழ்க்கையே போச்சு மச்சி. போனா திரும்பாதது மூணு. ஒன்று வயசு, ரெண்டாவது நேரம், மூணாவது உசுறு. மாப்பிள்ளை இந்த மூணு மட்டும் இல்லை, போனா எதுவுமே திரும்பாது. நீ போதையில் இருக்க, தெளிவா சொல்றேன் கேளு. என்ன சொல்லு? இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருப்பான். மனுஷன் இருக்கிற வரைக்கும் காதல் இருக்கும், சரக்கு இருக்கும். சட்ட புதுசா இருக்கு. நல்லா இருக்கா மச்சான்? நல்லா இருக்குடா. எவ்வளோடா? நீயே சொல்ல. என்ன ஒரு 1500? இல்லை மச்சான். ஒரு 1000 ரூபா? இல்லை மச்சி. டேய் நீயே சொல்ற. 250 மச்சான். 250 ரூபா? பிராண்ட் ஷர்ட் மாதிரி இருக்கடா, இவ்வளோ கம்மியா இருக்கு. டேய் எங்கடா வாங்க? செகண்ட் ஹேண்ட் மச்சான். என்னது செகண்ட் ஹேண்டா? டேய் 100 ரூபா சட்டை வாங்கினாலும் புதுசா வாங்கணும், கேவலமா செகண்ட் ஹேண்ட். பூ நான் சொன்னதுனால தெரிஞ்சுது, நான் சொல்லலாம் தெரிஞ்சுக்குமா? ஒரு மனசாட்சி வேணாண்டா. சரக்கு போட்டாச்சா? போட்டாச்சு. சரக்கு போட்டாச்சா? சரக்கு போட்டாச்சா? போடலடா. சரக்கு போட்டாச்சு. ஒரு பேச்சுக்கு சொன்னா ஏன் சரக்கே குடிச்சிட்டு போற மாதிரி சரக்கு போட்டாச்சா? குடியேறப்பேண்டா போடா, அப்புறம் தர. என்னடா புதுமைக்கு மச்சா? எப்படா வாங்க? இப்பதான் வாங்கிட்டு வர. என் ஃப்ரெண்டுக்கு மச்சான், அவன் ஃபாரின் போயிட்டால. எவ்வளோடா? 50,000 தான். கூட 70,000 போட்டிருந்தா புது பைக்கே வாங்கிருக்கலாம். டேய் நல்ல கண்டிஷன் தாண்டா, அவன் வாங்கி 1 மாசம் தாண்டா ஆகுது. 1 மாசமோ 1 வாரமோ ஓட்டுனது முதல்ல அவன் தானே. டேய் நல்ல கண்ட்ரோல்ரா, பிரேக் அச்சா அச்சத்துல நிக்கும் தெரியுமா? அவன் கொண்டா ஓட்டி பாப்போம். டேய் கருப்பா தள்ளுறா வண்டி தொடர. இவர் அப்படியே வெள்ளக்காரன் பிறந்தவரு, வாங்குந்த செகண்ட் ஹேண்டு, அதுக்கு ஒரு மாலை, காலங்காலத்துல எரிச்சல் உண்டாகாத. போற கிளம்பா. இறங்கி சுருன்னு ஏறும் சுருன்னு ஏறும், உசுறு சருன்னு போயிரும்ல. சருன்னு போகும் எனக்கு தெரியும்ல. டேய் இளநீர் வெட்டுற. டேய் வட 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 வட. உனக்கு வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? என்னது மானங்கட்டம்? இத குடிக்கிறதுக்கு பதிலா கழனி தண்ணிய குடிச்சிட்டு போயிடலாம்ப்பா. ஏய் என்ன கலாய்க்கிறியா? அப்படியே இளநீர் சீவன மாதிரி சீவனன்னு வச்சுக்கோ. ஏய் கலம்டா. இவன் ஓவர் ஆயிடுச்சு, இவனை முதல்ல வீட்டில் விட்டுருங்கடா, கிளம்புடா.
நேரா வீட்டுக்கு போய் சேரு. இது என்ன ஆளு? நான் மூணா சொன்னேன், சீ பின்னாடி போ. தெளிவா தான் இருக்க. ஆமா ஆமா, நான் போதையில தான் இருக்கேன். நீ தெளிவா இருக்க, ஓட்டு ஓட்டு. காசி கூட வாங்கலையே மருதி. வண்டி ஓட்டுறா. ஏய் ஓரமா போ. ஒராவடி தாங்க முடியலடா. 11 மணி படத்துக்கு 4 மணிக்கு எழுப்பி 7 மணிக்கெல்லாம் தியேட்டர்ல வந்து உட்கார வச்சிருக்கேன். சரியான லூஸ் ரன்னிங். அதை விடுறா, காத்தால எந்திரிச்சு புள்ள வேலைக்கெல்லாம் போதுன்னு எங்க அம்மா சோறுலாம் கட்டி குடிச்சுரா. திட்டுவாங்க என்ன நடிக்கு சொன்ன அடிக்கிறீங்களா? மருது செம்மையா கட்டி பிடிச்சிட்டு கால பிடிக்கிற, கால பிடி, காலையோட பிடிக்கிற. நான் இருக்கும் போதே அண்ணி கால பிடிக்கிறியா? பிடிப்ப. டேய் நிறுத்துறா மச்சி. டேய் மடல் மாமா, எங்கடா போன இத்தனை நாளா? கனிமுன் போயிருந்தேன் மச்சான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தெரியுமா தெரியாதா உனக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏய் கார்லாம் கூட வாங்கியிருக்க போல இருக்கு. ஆமா மச்சான், எங்க ஓனதுடா பாதி ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன் நானு. கார் மட்டும் இல்லை மச்சான், வீடு வாங்கியிருக்கேன் தெரியும்ல. டேய் ஃப்ரீயா இருந்தா வீட்டு பக்கம் வாங்கடா, காபி சாப்பிட்டு போலாம். மச்சி ஃப்ரீயா தான்டா இருக்கும். டேய் ஏறடா ஏறடா ஏற வேண்டாம். ஏ பைனி மேகராஜ் வாடா வாடா வாடா. அவசரப்பட்டமோ? கோச்சுக்கு போறான்டா நம்மாலே. தல்றா தல்றா. டேய் என்னடா பாக்குற, வண்டி ஏறா வீட்டுக்கு போலாம். ஓய் முருகா பட்ட போடுற. போட்டுருவோம். பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ணுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ணுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு துள்ள நிவாரியா. இதாண்டா மச்சாங்க வீடு, புது வீடு எப்படி மச்சான் இருக்கு? உட்காரு உட்காரு மச்சான். டேய் அங்க இருந்தே உட்காருங்கடா. என்ன சரி குத்துறா. ஏய் அண்ணே ஆடி ஆடி டயர்ட் ஆயிட்டாரு. அக்காவை தண்ணி கொண்டு சொல்லுங்க. நந்தினி நந்தினி குட்டி தண்ணி கொண்டு வாடி செல்லாம். ஏய் என்னடா இது? ஒண்ணுமில்ல மாப்பிள, அவளை பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்களா? என்ன தவிர வேற யாரும் ஏறெடுத்து பார்த்தது இல்ல. நந்தினி எல்லாம் நம்ம பசங்க தாமா, வெளியே வாடி செல்லாம். தக்காளி எழுந்துடுறா, ஏன்டா சிரிக்கிறா? தக்காளி நீ அவ்வளவு பெரிய ஆளாடா. எங்க வீட்டு மொட்டை மாடியில தான் தங்கி இருந்துச்சு எப்பவோ. நிஜமா
போடா, 10,000 போனா 2,000 வாங்கிருக்கேன் தெரியுமா? என்ன மாப்பிள, 2,000 போதானா? ஆமாண்டா. டேய் மாடல் மாமா, நீ வாழ்க்கையில எதுவும் புதுசா வாங்க மாட்டியாடா? புதுசு தான்டா, வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சாம். போட்டோம் படா. டேய் காபி சாப்பிட்டு போங்கடா. டேய் மாடல் மாமா, இனி நீ மாடல் மாமா கிடையாது, நீ செகண்ட் ஹேண்ட் மாமா. ஐயோ, ஊர்கண்ணில் மட்டும் உள்ள போமா, உள்ள போமா, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, ஓடிச்சிடலாம். என் தொகுதியில ஒரு பெரியவர் சட்டை இல்லாம இருக்கிறதா? இந்த மாலையா புடி. ஐயா, உங்க பேர் என்ன? ரத்தினம் தம்பி. ரொம்ப நல்லா இருக்கு. வர்ற எலெக்ஷன்ல காலின்னு பேர் வந்தனே ஓட்ட கப்புன்னு குத்திடுவேன். என்னது, என் தொகுதியில எனக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் கோமணத்தோட நிக்கிறதா? இந்த பரவாயில்ல, வேட்டி இல்லாம கூட இருக்கலாம். ஜெட்டி போட்டா என்ன, ஜெட்டி போடலண்ண, ஊர் வந்துருச்சு, இறங்குங்க. என் தாய் மண்ணு வந்துருச்சா? கோமணம் கட்டி பழகணும், ஆக வேண்டியதை பார்ப்போம். கடவுளே காப்பாத்து. கனவுல பிரமாண்டமா இருக்கு, நேர்ல சுமாரா இருக்கு. இப்பத்தானே இறங்கியிருக்கேன், தாய் மண்ணை உயர்த்துவோம். உயர்த்துறேன். போட்டாலும் புத்தியே வராதா? கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம பேண்ட் சட்டை போட்டு துபாயில இருந்து வந்துட்டேன். என்ன குறைச்சல்? சரி, அதை விடு, பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? பாட்டில்? என்ன பாட்டிலியா? செண்டு பாட்டில், புல்லு பாட்டில், வேற என்ன? அதெல்லாம் எந்த பாட்டிலும் வாங்கல. அட போடா கோமாளி, இவெல்லாம் பாருன்னு போய் பாட்டில் வாங்கலன்னா கோமாளி பையங்கிறான். இப்ப புரிஞ்சு போச்சு, பூரா அப்பையெல்லாம் பாட்டில் வாங்கி கொடுத்து கவுத்தல. பாடா. உலகமாக தலைவர்களே, நீங்கெல்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே நல்லது பண்ணி இன்னும் மக்கள் மனதில் நீங்காம இடம் பெற்றிருக்கீங்க. உங்களை மாதிரியே நானும் மக்களுக்கு சேவை செய்யணும், அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். நான் அதிகமெல்லாம் ஆசைப்படுறேன். நான் இந்த ஊர்ல ஏதாவது ஒரு வார்டுல 2 ஓட்டு வித்தியாசத்துல கவுன்சிலர் ஆயிட்டு அதுவே போதும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க லீடர்ஸ். டேய், அவளை பார்க்கணும் போல இருக்கடா, காசு இருந்தா கொடுங்கடா. காசு, பணம், துட்டு, மணி, மணி. மச்சி, துபாயில இருந்து சிங்கிளா ஒரு ஆடு வந்துரு மச்சி. எவ்வளவு தேரும்? அது பொட்டி பொட்டியா தேரும் மச்சி. பொட்டி பொட்டியாவா? ஆமா மச்சி. எதுக்கு வந்திருக்கான்? ஏதோ கவுன்சிலர் ஆகணுமா மச்சி. கவுன்சிலரா? ஏய், ஆக்கிடுவோம். ஏய் தக்காளி, இங்க வா. சொல்லுங்கண்ண. ஒரு 4 மாலை எடுத்து வா. ஐயோ, காசு இல்லண்ணே. டேய், கோயில்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வாடே. ஓகேண்ண. உன் பேர் என்ன? என்னப்பா, வந்தன்னைக்கே மாலையெல்லாம் போட்டு அசத்திட்டீங்க. தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாலை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு. நாங்க வந்துட்டோம்ல, இனி நீங்க ஜெயிச்சிருவீங்கண்ணா. அப்படியே 2 எலெக்ஷன்ல தோத்தீங்க, ஏன் தெரியுமா? தெரியலையே. ஏன் அரசியல ஜெயிக்கணும்னா நம்மள எல்லாருக்கும் தெரியணும்.
அப்படியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏழைங்க வீட்டில் போய் சாப்பிடணும். குடிசைக்குள்ள போய் கம்பங்கூழ், பழைய சோறு அப்படி சாப்பிடணும். மக்களோட மக்களா இருக்கணும். இருந்துடலாம். நாளை காலையில ரேஷன் கடையில போய் மண்ணெண்ண அரிசியெல்லாம் வாங்க கியூல நின்னுற. நாம இருக்கிறோன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஐயோ, இது ரொம்ப ஈஸி. மொட்டை மாடியில நின்னா ஊரே பாத்துட்டு போறேன். வேலைக்கு ஆகாது, வாங்க போலாம். தம்பி, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. நாளைக்கு உங்க பிறந்தால கொண்டாடுற கட் அவுட் பேனர் திரும்புற இடத்தெல்லாம் உங்க போட்டோ தானே. ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமா நோட் புக் தரும். ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுவோம். இப்படி செஞ்சா நீங்க ஒரே நாள்ல ஃபேமஸ் 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 ஃபேமஸ். கேக்க நல்லா தான் இருக்கு, ஆனா நாளைக்கு தான் என் பிறந்த நாள் இல்லையே. உங்களுக்கு பிறந்த நாள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், ஊருக்கு தெரியுமா? ஏ கத்துற, இவனே சொல்லிடுவான் போல இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லா கொண்டாடுங்க, நான் வர்றேன். அண்ணே, என்ன கொண்டாடணும்? பணம் வேணாமா? பணம் வேணுமா? சரி, எவ்வளவு செலவாகும்? என்னடா காசு பணம் கேக்குறாங்க, சரியா வருமா? எல்லாம் சரியா வரும். ஒரு ரூபா அவன. ஒரு ரூபாயா? நாளைக்கு வெளிய போனாலே செலவுதான் அரசியல்வாதிகளுக்கு. வா வீட்டுக்குள்ள. அமைதியா வர்றீங்க? இன்று பிறந்த நாள் காணும் அரசியல் ஆசான் காளி வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் கட்ட வேண்டியதானே. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. அண்ணன் வர தெரியல, பாத்து பட. பாத்து போணுமா? பாத்து போறதுக்கு வேணா தாஜ்மஹாலா இல்ல சகிலா போஸ்டரா? நீ பாத்து போற. அண்ணன வாட போடன்ற. என்ன படிக்கிறீங்க? என்ன அசல்ல ஓட்டுக்காக வருவல்ல? என்கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்கு தெரியுமா? என் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி எல்லாரும் நான் சொல்ற ஆளுக்குதான் ஓட்டு போடுவாங்க. ஐயோ, இவங்க ஓட்டெல்லாம் போச்சா? இந்த மொட்டை ஓட்டு யாருக்குண்ண வேணும்? தேவையில்லை. அடிக்காத, நீ அடிக்கிறத பார்த்தா யாரு எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நான் கவுன்சிலர் ஆக மாட்டேன் போல இருக்கு. இங்க வாங்க தம்பி. வாலிப முறுக்குல ஏதோ அடிச்சு போடுச்சு. நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க, அப்புறம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எனக்கு டெபாசிட் போயிடும். அதனால 1000 ரூபாய் பணம் கொடு. என்ன உடனே காசு கேட்கிறேன் தம்பி? அண்ணே, பைசாலாம் கொடுக்காதீங்க, சும்மா இருங்க. எலெக்ஷன் வர்றப்ப நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு அடிச்சா யார் எனக்கு ஓட்டு போடுவா? அரசியல் அரசியல் மாதிரி பண்ணணும், சும்மா கத்துக்குட்டி தானே பண்ணக்கூடாது. இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. கண்டிப்பா எங்க ஓட்டுலாம் உங்களுக்கு தானே. தம்பி, இன்னொரு கோட்ரு போட்டு வந்து மோதி காசு கேட்காதீங்க, அண்ணன் என்ன கபடி ஆயிருவேன். இல்ல போட மாட்டேன். இன்னொரு தடவை மொட்டையை போடு, வீச்ச தாங்க முடியல. போலாமா? மூஞ்சி மொகர்கட்டையிலையும் பாருங்க. அன்னதானம் கோயில உட்கார வச்சு சாம்பாரு ரசம் பாயசம்னு போடுவாங்க. இது என்னப்பா டிபன் பாக்ஸ்ல ஸ்பூன் வச்சு ஸ்பூன் வச்சு ஊட்றீங்க? இதான் அண்ணாதானா? இதெல்லாம் இப்ப ஃபேஷன். ஃபேஷனா? கிடக்கட்டும் போ. சரி, இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நோட்டு புத்தகம் எல்லாம் குடுக்கறீங்க, அது எங்க குடுக்கறீங்க? அங்க பாருங்க பசங்களா. அண்ணனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. என்னடா நோட்டு புத்தகமெல்லாம் காணா பென்சிலும் பேனா வச்சு திரிவிக்கிட்டே இருக்கீங்க? ஐயையோ, சரி விடு. இந்த கட் அவுட் பேனர்லாம் வச்சு கலக்கிறேன்னு சொன்னீங்களே, அது எங்க? விட்டுருவோம். அங்க பாருங்க. ஐயையோ, விடிய விடிய ஒட்டணும். கொன்னே போடுவேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவை ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டிட்டு இது போஸ்டரா? எவ்வளோ காசு கொடுத்தேன்? இருக்கிற காசுலாம் இப்பயே செலவு பண்ணிட்டேன்னா எலெக்ஷன் என்ன பண்றது? எல்லாம் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஏன் அக்கௌண்ட் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அக்கௌண்ட்ல போட்டு மருது. நான் துபாயில எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் தெரியுமா? கவுன்சிலர் ஆகுறதா என் எண்ணமே.
ஆயிடலாமா? கண்டிப்பா ஆவறீங்க, கைய கொடுங்களேன். கவுன்சிலர் ஆவறீங்க, ஜெயிக்கிறோம், வாங்கண்ண. கடவுளே நல்லது நடக்கணும் பாத்துக்கப்பா. தருமபுரியில் போலி மது அறிந்ததால் 4 பேர் பரிதாப சாவு. மருது டீச்சர்லாம் வா. இந்த கடையிலயா? ஏப்பா சின்ன கடையில சாப்பிட்டாத்தே நம்ம செல்வாக்கு உயரம். நீ தானே சொன்ன? சரி அண்ணனுக்கு ஒரு டீமா. ஏன் நீங்க சாப்பிடலையா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், நீங்க போங்க. ஐயோ நேத்து ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம். நாத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து என்ன? ஓகேவா மருது? பிளீஸ் முதல் நம்ம கவுன்சிலர், அதுக்கப்புறம் தான் காதல். என்ன சொல்ற? பாப்போம் பாப்போம். வீட்டுக்கு வாப்போ. அப்படியா? அப்ப சரி, புத்திசாலி பொண்ணு பொழைச்சிப்போ. நீ யார்? இங்க ஏழு, இங்க ஒன்னு எட்டு. நீ எட்டைக்கு வாங்க பேசிக்கலாம். அப்ப சரி. போடா குடிகாரா, என்ன மருது பூரா புதுசா இருக்காங்க. இவங்கிட்ட நான் எப்படித்தான் ஓட்டு வாங்குறதோ. போலாமா? ஏன்டா நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன், ஒரு 5 ரூபா கொடுக்க கூடாதா? நீங்க கொடுத்தாதான் மரியாதையா இருக்கும். கொடுங்கண்ண. அப்படியா? கொடுங்கண்ண, எண்ணிட்டு இருக்காதிங்க. கொடுங்க, வாங்கண்ண, போலாம். டேய் 1000 ரூபா கொடுத்துருக்கேன் பா, டீ குடிச்சிட்டு மிச்ச காசு வாங்க வேணாமா? கவுன்சிலர் ஆக போறீங்க, மிச்ச காசுலாம் கேட்டுட்டு வாங்கண்ண போலாம். இல்லண்ணா, உங்களுக்கு மிச்ச காசு வேணுமா? 9 மணிக்கு உங்களை மட்டும் வீட்டுக்கு வர சொல்றேன். ஐயோ எல்லா காசும் செலவாயிரும், ஓடி போயிடலாமா? வாங்க வாங்க வாங்க. தம்பி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி. மனிதன் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன? செல்போன். முட்டை போண்டா. உன்னை மாதிரி மூதேவி கூட எவ்வளோ நாள் நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். மனித கண்டுபிடிப்பிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சரக்கு தான். நீங்க குடிக்கிறது மாத்திரம் ஊர்ல தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பொம்பளைங்க ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க. தம்பி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்கு பொம்பளைங்க ஓட்டு தேவையே இல்லை. குடிகாரங்க ஓட்டு போட்டாலே நான் ஸ்ட்ரைட்டா எம்பி ஆயிடுவேன். பிளீஸ் கட் அவுட். ஓகே, உட்காருங்க உட்காருங்க. சொன்ன உடனே எந்திரிச்சு போயிடுறதா? எலெக்ஷன் வேற வரப்போகுது, அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களா? ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களாடா? அண்ணே ஒன்று செய்வோம், நாளைக்கு ஓட்டு கேட்டு போகும்போது எல்லாரும் காலில் விழுந்து கதறுங்க, நீங்கள் ஓட்டு போடலாம் செத்தே போகிறோம் சொல்லி அழுங்க. அப்போ அவங்க உங்கள் மேலே இறக்கப்பட்டு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சா கெத்தா ஜெயிக்கணும்டா. கரெக்டு. அப்போ நீயே சொல்லு. நாளைக்கு நம்ம ஊரில் சுதந்திர தினம். தம்பி நாளைக்கு நம்ம ஊர்ல மட்டும் சுதந்திர தினம் இல்ல, இந்தியாவுக்கே சுதந்திர தினம். மேல சொல்லுங்க. அண்ணே நிறைய விஐபி வராங்க, அதுல முக்கியமான சீஃப் கெஸ்ட் நீங்க தான். நீங்க தான் இதுல நானா சீஃப் கெஸ்ட்? அப்புறம் 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 இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு மேடையில வந்து அசத்து நீங்கன்னு வச்சுக்கங்க. ஊர்ல இருக்கிற எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். நீங்க கவுன்சிலர். கவுன்சிலர் என்னையா இது? இதை படிக்கும்போது பொழுது விடுஞ்சும் போல இருக்கு. தம்பி நீங்க மட்டும் ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கறணும், வர எலெக்ஷன்ல மட்டும் நான் ஜெயிச்சு கவுன்சிலர் ஆகல, உங்க அண்ணனை நீங்க உசுரோடே பார்க்க. இந்த எலெக்ஷன்ல மட்டும் உங்களை வச்சு நாங்க சம்பாதிக்கலன்னா வேற வாய்ப்பே கிடைக்காது. என்னையா யோசிக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, நீங்க வேற நைட்டு ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு தூங்கும் போது இந்த மாத்திரை போட்டு படுங்க. என்னையா இது தூக்க மாத்திரை மாதிரி தெரியுது? அண்ணே படிச்சதை மறக்காம இருக்கிறதுக்கு ஞாபக மாத்திரை. ஏப்பா நீ இதை சின்ன வயசுல கொடுத்துருந்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருப்பேன்ல. இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு விஷயம், நாளைக்கு ஃபங்க்ஷன்ல தம்பிகள்லாம் நிறைய பெரிய மாலையெல்லாம் கழுத்துல போடக்கூடாது, ஏன்னா எனக்கு கழுத்து பெயின். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு நிப்பாட்டு, கொடி வாங்கணும், தோரணம் வாங்கணும், பந்தல் போடணும், முட்டாய் திங்கணும், அதுக்கு தானே வெட்டு. என்ன ஓகேவா? நாளைக்கு விழாவை அசத்திடுவோம். அண்ணே
தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். பயமுள்ள கரெக்டா சொல்லுது. பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு தலையில அப்புறம் எப்படி வந்தீங்க? சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்னே மருது, இப்பதான் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. நாங்க எழுதி கொடுத்தலாம் படிச்சீங்களா? விடிய விடிய தூங்காம படிச்சாச்சு. அதுவும் அக்கால பெண்கள் இக்கால பெண்கள் பழக்க வழக்கம்னு ஒரு சாப்டர் எழுதி கொடுத்தே. சூப்பர். யார் எழுதி கொடுத்தது? நீதானப்பா. அத பத்தி இந்த பகுதியில நான் பேசிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பெண்கள் ஓட்டு எனக்கு தான், அதுக்கப்புறம் நான் தான் கவுன்சிலர். இங்க பாரு விழா ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? எந்த விழா? என்னையா சுதந்திர தின விழான்னு காசு வாங்கிட்டு போனீங்களா? எல்லாம் பக்காவ ரெடியா இருக்கு. நான் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டீங்களா? மாத்திரை அந்த மனப்பணம் பண்ணதெல்லாம் மறந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தீங்கல்ல, அந்த மாத்திரை சாப்பிடறதுக்கு மறந்துட்டேன். இதை மறக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை சாப்பிடணும். கரண்ட் போச்சுடா. கரண்ட் போச்சா? என்னடா பண்றது? மருது, ஜென்ரேட்டர் வச்சிடலாம். ஜென்ரேட்டரா? ஜென்ரேட்டர்னா அதுக்கு வந்து நிறைய செலவாகும். அண்ணன் வேற கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிருக்காரு. அண்ணன் நிப்பாட்டு. எதுக்கு எடுத்தாலும் நீ காசு கேப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்குத்தான் நான் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது 5 பைசா இல்லாம வந்தேன். கொடி ஏத்துங்க, முட்டாய் விடுங்க, சாப்பிட்டு வீட்டுல போய் சோறு சாப்பிட்டுக்கிறேன். என்ன இவ்வளவு தூரம் வஞ்சிக்கிட்டே இருக்கேன்? வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாம கிக்கி கிக்கி நிழிச்சுக்கிட்டே இருக்கேன். கேவலத்தையும் அவமானத்தையும் எவன் ஒருத்தன் பொறுமையா தாங்கிக்கிறானோ அவன் தான் சினிமாலையும் சரி அரசியலையும் சரி பெரிய ஆளா வர முடியும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. துபாயில இருந்து கஷ்டப்பட்டு எவனாவது காசு சம்பாதிச்சிட்டு வருவேன், அவன்கிட்ட இருந்து வாங்கி திங்க கூடாதுன்னு உங்க தாத்தன் சொல்லலையா? எங்க போயிருப்பான்? மம்மி மாதிரி சுடுகாட்டுல தான் படுத்திருப்பான். தோண்டி எழுப்பி விளக்க மாத்து கொண்டு அடிக்கல என் பேரை மாத்து. ரொம்ப சூடா இருக்கீங்க அண்ணனுக்கு. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாப்பா. கூல்ட்ரிங்க்ஸா? அதுவும் என் காசாத்தான் இருக்கும். நினைக்கிறேன் ஒரு மோர். மோரா? என்ன சொன்ன உடனே வர பக்கத்துல பதுங்கி இருந்தானா? சாப்பிடுனே. மோர் வேணாம். சாப்பிடுங்க, மக்கள் ஆசைப்படுறாங்களே, ஓட்டு கிடைக்காது. ஐயோ, இந்த மக்களோட ஒரே தொல்லையா போச்சு. ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பான புடிச்சிட்டு போயிருவாங்களா? சத்தம் போடாதா. ஓகே, இதெல்லாம் ஜெனரேட் கொடுத்துடலாம். நான் எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து மேடையில் ஏறி பிச்சு எடுக்கிறீங்கண்ணா. வாங்க போல. மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி முன்னாடி மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி முன்னாடி என்னாச்சு? என்னைய பதவி உயர்வு பேசிக்கிட்டு. சாகுல், ஹலோ சாகுல். ஹைவேஸ்ல 1000 ஓட்டத்தை ஒரு ஆளை மேய்க்கணுமா? சரி சரி, வை வை, அப்புறம் பேசுவோம். இனிமேல் நான் சச்சா பேசாத வை. டேய், என்ன இத்தனை எல்லை விழுந்துட்டு இருக்கு? ஹேய் டேய் டேய், இறங்கு இறங்கு வாடா. ரெண்டு எல்லி போனா தோப்பியா காலி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இறங்கி வா, உன்னை கொள்றேன். வா வா வா. உங்களை நம்பி சொத்து வாங்கினா நல்லா இருக்கு. பாருங்க சொல்லுண்ணா. அவனுக்கு இருக்கிறதே ஒரு ஓட்டு, எதுக்கு இத்தனை எல்லையை பறிச்சு போடுற? அவருக்கு இல்லைண்ணே, எல்லாம் நம்ம அண்ணனுக்கு சாப்பிட்றதுக்கு தான். இதெல்லாம் எப்படா நடக்குது? நீங்க எப்படா வந்தீங்க? எப்படா எல்லையை கவனிங்க? ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன? நீ குடிச்ச எல்லைக்கெல்லாம் காசு கொடுக்க போறியா? ஒண்ணு இல்லைண்ணே, உங்களை எழுத்து நிக்கிற கவுன்சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனே, இந்த வருஷம் அவன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். பின்ன என் பேர் காளிதா, என்னை எவன் எதிர்த்து நின்னால் கடவுள் தந்திச்சிருவார், தெரிஞ்சுக்க. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னப்பா? உங்களை எதிர்த்து 10 பேர் நிக்கிறாங்க. ஐயோ, கடவுள் என்னை கடைசி வரைக்கும் சோதிச்சுக்கிட்டே வரப்பாரு. இப்ப என்னையா பண்றது? யோ, அங்க என்ன கூட்டமா இருக்காங்க? அவங்க தானே உங்களை எதிர்த்து நிக்கிற 10 பேரு. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நிறைவேறிடும்.
மருது நான் இப்ப என்ன செய்யணும்? பட்டுன்னு போய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. எப்படி இந்தியாவிலே என்னைய மாதிரி அவசரமா காசு எடுத்துட்டு வரவே எவனுமே கிடையாது. இங்க பாரு, இந்த பத்து பேத்துக்கு இந்த காசை கொடுத்து பைசல் பண்ணிடுவான். வாங்க போலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க தலையிடவே கூடாது. அப்படியா? நீங்க காசு கொடுத்து தான் ஜெயிச்சிங்கன்னு தெரிஞ்சதுன்னு வெச்சீங்க, பின்னாடி பல பிரச்சனை வரணும். ஆமா ஆமா ஆமா. பணத்தை கொடுங்க, நான் பாத்துக்கறேன். அண்ணன் புடி. எதுக்குடா புடிங்க? பாத்துங்கன்னு சொன்னா. அப்படியா? இந்த மருது பைய என்னை எப்படியாவது கவுன்சிலர் ஆக்கிறேன்னு சொல்றானே, இது நடக்குமா? அண்ணே, கண்டிப்பா நடக்கும். அண்ணன் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அண்ணனை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு புதுசா கோயில் வேணும்னு கேட்டீங்களே, அதை கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரு. தண்ணி டேங்க அவரே கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரு. போகும்போது ஆள் ஒரு 200 ரூபாய் கையில வச்சிருக்காங்க. மருது என்னாச்சு? பார்ட்டி கிட்ட ஃபுல்லா பேசிட்டேன், எல்லாம் சரண்டர். சரி சரி, தேர்தல் வேற வருது, கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? என்கிட்டயா? என்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்கு. சரக்கு வாங்கவே பத்தாது. சரக்கு வாங்க பத்தாதா? என்ன பண்றது? கவலைப்படாதீங்கண்ணா, உங்களுக்கு காசு வர மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. பொய், பிராடு பிராடு. நிஜமா சொல்றேண்ணா, சூப்பர் ஐடியா. வாங்கண்ணா. என்ன செய்ய போறாங்களோ? சொல்லிட்டேன் செட்டு. அண்ணா, பட்டுன்னு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க. என்னையா எழுதிருக்காங்க? மருது, நான் எத்தனை வெளிநாட்டுக்கு போனாலும் எனக்குன்னு சொந்தமா இருக்கிறது இந்த வீடும் நிலமும் தான். அதை போய் விற்க சொல்றேப்பா. நம்ம விற்க போறோம், அடமான் தானே விற்க போறோம். எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இதை விட பல மடங்கு சொத்து வாங்க போறீங்க. கான்பிடண்டா கைத்து போடுங்க. நம்பி போடுங்க. யோசிக்காதீங்கண்ணா, கைத்து போடுங்க. தம்பி சொன்ன எல்லாம் சரியா தான் இருக்கும். போடுங்க. காளி 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 போட்டேன். பேசியா இப்ப பாருங்க அண்ணா என்ன சொல்ல வர்றாருனா, நீங்க வீட்டு கூப்பிட்டு தட்டல கூட சோறு போட வேணாமா, தரையில போட்டா கூட நாய் மாதிரி வந்து கவ்வியா சாப்பிடுவாரா? அந்த அளவுக்கு நாய் மாதிரி எங்க அண்ணன் உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்காரு. தம்பி, எதுக்கு நாய் நாய்ன்னு ரொம்ப கேவலப்படுத்துற? அப்படி செய்யலனா உங்க வீட்டு வாசல்ல கட்டி போட்டு கொம்பாலியோ இல்ல கல்லாலியோ அடிச்சே கொள்ளலாம். நான் உறுதி கொடுக்குறேன். என் உசுரை எடுக்க இவ்வளவு நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? கொண்டா, நானே பேசிக்கிறேன். அண்ணன் ரெண்டு வாரத்தை பேசுவாரா? பேசுங்க. அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, இன்னையா நான் பேசிக்கிருக்கேன், அவங்க பாட்டுக்கு புறம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தெரியல, ஐயோ அங்க ஊர்றாங்களே. கேப்பா, அண்ணன் போஸ்டா நின்னு என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னியே, அங்க ஒரு பொண்ணு வீட்டு சின்னத்தை தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு. டீ கடை வச்சிருந்த பொண்ணுன்னு அதெல்லாம் ஜெயிக்காது, இறங்க. தம்பி, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னாங்க. என்னாச்சு? கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்க? வெறும் 50,000 தான் இருக்கு. எதுக்கே காசு எடுத்து போற? இந்த காசை எடுத்து போய் என்ன செய்ய போற? இந்த மூமெண்ட் எல்லாம் புதுசா இருக்கே. ஹலோ ஹலோ, கேவலப்படுத்த
அவங்க சைடு ஃபுல்லா இருக்கு, நம்ம சைடு ஒரு ஆளா கூட காணா. அதான் எனக்கும் தெரியல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாம இந்த எலெக்ஷன்ல கவுன்சிலராக போறது இல்ல. ஏப்பா ராத்திரி தான் நம்மளை சுத்தி அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, இப்ப ஒரு வேலை காணா. என்ன ஒருவேளை தோப்புல இருப்பாங்களோ? தோப்புல தான் இருப்பாங்க. வா போய் பாட்டு வந்துருவோமா? பாத்துலாம், வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்காரங்களை பாத்துருப்போம். நிறைய குடுத்திருப்பீங்களோ காசு. எங்க கிட்ட காசு வாங்கினவில எங்க போனாயே தெரியல. இவங்க ஜெயிச்சிருவாங்க பயமா இருக்கு. ஐயோ மருது, ராத்திரி நம்ம கூட குடிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க, இப்ப என்ன இவ்வளவுதான் இருக்காங்க? இந்த நிலையில இருக்காங்க, நான் எப்படி எழுப்பி கூட்டு போறது? டே தம்பி, டே தம்பி, ஓட்டு போட வரா. டே சின்ன தம்பி, ஐயோ இவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல. டே டே தம்பி, ஓட்டு போட வரா. டே அம்புட்டு பேர் குடிச்சு போட்டு தெரியாம இருக்காங்களே. டே தம்பி, ஓட்டு போட வரா. ஓட்டு போட வரா. போட்டாச்சா? இப்ப தாண்டா ஓட்டு போட்டு இருக்காங்க, வந்து போடுறா. போட்டாச்சா? சரக்க போட்டாங்களா, ஓட்ட போட்டாங்களா, புரியலையே. யோ வாயா ஓட்டு போட, வாயா. யோ வாயா ஓட்டு போட. எல்லாம் தூக்குங்க. ஏன் மருது, ஏன் மருது, என்ன அவங்க ஓடி போயிட்டாங்க? அட கடவுளே, துபாயில சம்பாச்ச காசு போச்சு. காளி பாட்டுல காட்டுறியா? காளி காளின்னு காளி பண்ணியாரு. பாடியதாரோ தூங்கி போனதாரோ, யாரோ யாரு எனக்காரோ யாரு, என் தெய்வமே இது பொய் தூக்கமா? நான் தூங்கவே இனி நாளாகுமா? குடிச்சிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துட வேண்டியதான். இனி எதுக்கு நம்ம உசுரோட வாழணும்? போன நாத்த அடிக்குது. வாங்கினேன், ஊர்ல உலகத்துல நடக்காத நடந்து போச்சு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுனு. அந்த வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு, எனக்கு தோல்விதானே நடந்துகிட்டு இருக்கு. கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்து தோத்தாரு, இது வேறையா? அப்புறம் அவர் ஜெயிக்கலையா? கஜினி முகமது குதிரை இருந்துச்சு, என்கிட்ட கழுத கூட இல்ல, எல்லாம் தான் போச்சு. அண்ணே போனதெல்லாம் திரும்பி வர என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. தம்பி என்கிட்ட உசுறு மட்டும்தான் இருக்கு. அந்த உசுறை வச்சு கவுன்சிலர் குணவதியே கட்டிக்கிட்டா? அதுக்கு நான் இப்பவே செத்துட்டா? மனுஷ பிறந்ததே வாழறதுக்கு தான், சாகிறதுக்கு இல்ல. வாங்கினேன், என் சோழிய முடிக்காம விடமாட்டாங்க போல. கஜினி முகமதெல்லாம் கூப்பிடறாங்க. மருது, எனக்கும் குணவதிக்கும் ஒத்து வராது, என்னைய விட்டு நம்ம ஓடி போயிடலாம். சரியா வரும், வாங்கினேன். அதை பெரிய பிராடிச்சிருக்கி போல, ஏதோ சீட்டு கம்பெனி நடத்தி பணத்தை ஏமாத்திருக்கான். அதை வசூல் பண்றதுக்கு மக்கள் கூட்டம் அணிக்கிறாங்க. பாத்தீங்க என்ன லூசா? குணவதி பொண்ணு பார்க்கதான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. குணவதி பொண்ணு பாக்குறாங்க. பாருங்க உங்க மேல ஒரு இது. என்ன மனசு கடந்து ஏதோ அடிச்சுக்குதுரா அடிச்சுக்குதுரான்னு புலம்புறாரு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல, பட் என்னோட கண்டிஷன் என்னன்னு என் பிஏ சொல்லுவாரு. அக்கா இதுக்கு முன்னாடி டீ கடை வச்சிருந்தாங்க, வாரத்துக்கு ஒரு முறை சரக்கு எடுக்க சந்தைக்கு போவாங்க. ஆனா இப்ப கவுன்சிலர் ஆயிட்டாங்க. கட்சி விஷயமா
பல ஊர் போக வேண்டியது வரும், பல பேரை பார்க்க வேண்டியதா இருக்கும், பல இடங்களை தங்க வேண்டி வரும். இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, அக்காட்ட பேசலாம். இப்படி கண்டிஷன் போட்டாடா வாழ்றீங்க? எனக்கும் சில நேரம் கோவம் வரும், கொலையாகி போகும். நான் கிளம்புறேன், பா நம்ம ஓடிடலாம். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி நானே சொல்லிட்டேன். அப்படியா அண்ணே? தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். ஏய் நீ சும்மா இரு. காளி, போன எலெக்ஷன்ல 6 ஓட்டு வாங்குனீங்க. 6? இந்த எலெக்ஷன்ல 2 ஓட்டு வாங்கிருக்கீங்க. ஒண்ணு உங்களுக்காக நீங்க போட்டது. ஆமா. நீ யாரு போட்டது சொல்லுங்க பாக்கலாம். இன்னொன்னா, தம்பி மருந்து போட்டிருப்பானா? உங்களுக்காக நான் போட்டது. பிகாஸ் என்ன சிபாரிசு பண்ணிருக்காங்களா? நான் போய் பாத்துட்டு உடனே வரேன். நீங்க பால் குடிச்சிட்டு படுங்க. இங்க பாரு, இங்க பாரு, எடி இது ஃபர்ஸ்ட் நைட் ரெடி. நம்ம ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ 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 ஐயோ. என்னடா அக்கா சொன்னா எல்லாம் சரியாதா இருக்கும், பால் குடி. உன்னை உங்க அக்களை கொல்ல போறேன் பாரு. ஐயோ, என் வாழ்க்கைய போச்சு, என் வாழ்க்கைய போச்சு, என் ஃபர்ஸ்ட் நைட்டே போச்சு. நான் என்ன பண்றது? எம்எல்ஏ ஆபரே, எம்பி ஆபரே, இந்த தடவை போயிட்டு இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகும்? அத்தை வணக்கத்தே. யாரு? என் தங்கச்சி கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் எதுக்குப்பா வரணும்? சொல்றேன், இந்த பத்திரிக்கைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்குப்பா நான் கொடுக்கணும்? நான் கட்டிக்கு போற பொண்ணோட அம்மா நீங்க. இந்த பத்திரிக்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சு புரிஞ்சு பழகலாம் இல்லையா? கரெக்டா அத்தை? என்னது அத்தையா, திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து கலாட்டா பண்றியா? யார் நீ? போரிக்கி போறம்போக்கு, மூஞ்ச பாரு, முதல்ல வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன்ல, திட்டுங்க அத்தை. அவ்வளவுதானா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு திட்டுங்க. யாரடா அத்தைங்கறீங்க? யார் நீ? முதல்ல திட்டுங்க அத்தை. எங்க இருந்து திட்டுங்க அத்தை. ஒரு அடி போடுங்க. வீட்ல இருந்து அத்தை சொந்த கூட அடிங்க. ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து அரஜகம் பண்றியா? வெளியே போடா.